சண்டைக்கோழி குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் என்னோடய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தாமதமாக தொடங்கினதுக்கும் தாமதமாக முடிக்கிறதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாட்டர்டே நைட்டு மேடையில் இருக்கிற சில பேருக்கும் இங்கிட்ட இருக்கிற பல பேருக்கும் சாட்டர்டே நைட்டோட வேல்யூ என்னன்றது நல்லாவே தெரியும். என் நண்பு என்ன குறிப்பாக முன் வரிசையில் இருக்கும் ஒரு தம்பி வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல சாட்டர்டே நைட்டுன்னு. ஸோ அதனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் இந்த சாட்டர்டே நைட்டு சும்மா சொல்லவே இல்லை. இல்லை காப்பி பார்க்கணும், ஃபஸ்ட் காப்பி பார்க்கணும், அதுதான் சொல்ல வந்தேன். ஏன்னா படம் 18ஆம் தேதி ரிலீஸ், அதுக்காக வந்து லிங்கசாமி முதல்ல ஒரு தயாரிப்பாளரை பேசிட்டேன். ஏன்னா லிங்கசாமி வந்து சென்சார்டு வேர்ஷன் தான் பேசியிருக்காரு ஒரு தயாரிப்பாளரை பற்றி, என்னை பற்றி. அன்சென்சார்டு வேர்ஷன் வந்து எனக்கும் அவனுக்கு தான் தெரியும். ஏன்னா சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு காரணத்துக்காக தான் தேதி முன்கூட்டியாக போட்டு தான் படத்தை தொடங்குறது விஎஃப்எஃப்பில். என்னோடய இயக்குனருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா மேபி நான் அடுத்த திரைப்படங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸை வந்து கொஞ்சம் நிப்பாட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சான்ஸே இல்லை. இந்த கடந்த 45 நாட்கள் வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ குறுகிய காலத்தில் வந்து அந்த ஷார்ட் ஸ்பேனில் முடிக்க முடியும்னா இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு தர் டீம் ஒர்க், டே அண்ட் நைட் டீம் ஒர்க். 18th அப்புறம் எனக்கு தெரிஞ்சு லிங்கு ஒரு 8 நாள் தூங்குவான்னு நினைக்கிறேன். அப்போவும் நான் ஃபோன் பண்ணுவேன் பார்ட் 3 சொல்லிட்டாப்பில். ஸோ ஒரு ப்ரொடியூசராக இந்த டீமுக்கு நான் மொத்த டீம் யுவன் சங்கர் ராஜா, லிங்குசாமி, அந்த டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், சக்தி டிஓபி, கேமரா டிபார்ட்மெண்ட், பிரவீன் எடிட்டர், தபஸ் நாயக், இப்போ ஃபைனல் மிக்சிங் பண்ணிகிட்ருக்க தபஸ் நாயக், எல்லோருக்கும் நான் மன்னிப்போட என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அ கிக் ஆஸ் ப்ராடக்ட். அதனால தான் வந்து இன்றைக்கி முடிவு பண்ணோம். இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ராக்டிஸு, இப்போது கொண்டு வரலான்னு பார்த்தோம். போன படத்தில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து முன்கூட்டியாக காட்டினோம் பத்திரிகை நண்பர்களுக்கு. இந்த படத்தில் வந்து 17ஆம் தேதி காலையில் வந்து சண்டைக்கோழி படம் வந்து எந்தெந்த திரையரங்கத்தில் வெளியிட போதோ தமிழ்நாட்டில் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அந்த ஓனர்ஸை வந்து கூப்பிட்டு ஒரு ஷோ போட போகிறேன் முதல் தடவையாக ரொம்ப வருஷங்கள் கழிச்சு. ஏன்னா 17th மார்னிங் ஐ வாண்ட் த தியேட்டர் ஓனர்ஸ் டு சி அண்ட் என்ஜாய் த ஃபிலிம் ஃபர்ஸ்ட். படம் பார்க்கும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ஸ், நாட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் பட் அவ்வளோ கான்ஃபிடென்ஸ், இட்ஸ் அதை ஷேர் பண்ணிக்கணும். அந்த ஹாப்பினஸ் ஒரு தயாரிப்பாளராக ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஒரு தயாரிப்பாளராக நான் வந்து நடிகன் விஷாலை எப்படியாவது கொண்டு வந்து நிப்பாட்டணும். நான் முன்கூட்டியாக சொன்ன மாதிரி அதுதான் வெஞ்சன்ஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. இது விஷால் ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு நிறைய பேர் நினைப்பாங்க, இது வெஞ்சன்ஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஒரு வெஞ்சன்ஸோடு தொடங்கின ஒரே ராத்திரியில் தொடங்கின ஒரு விஷயம். அந்த நிறுவனத்தில் வந்து இந்த விஷால் என்ற கதாநாயகன் வந்து எப்படியாவது கொண்டு வரணும் கீழே. அதான் ரஜினி சார் சொல்ல மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு சரிவு வரும். திடீர்னு எந்திரிச்சு போகிறதுக்கு அந்த துணிச்சலும் அந்த தைரியமும் அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ஒரு தயாரிப்பாளராக இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு பேர் கொடுக்கப்படும். தமிழ் மட்டும் இல்லை, தமிழ்லையும் தெலுங்கில் பந்தயம் கோடின்ற தலைப்பில். And wherever it is released, I'm sure it is going to be a festival treat. இதை விட ஒரு சிறந்த தேதி கிடைக்காது. அக்டோபர் 18 வந்து இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு கண்டிப்பாக அந்த ஃபெஸ்டிவல் மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் படம் வரப்போகுது. கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ப்ரொடியூசராக எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், என்னோடய காஸ்ட் அண்ட் க்ரூ. இப்போது ஒரு நடிகனாக நான் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு இது ஆக்சுவலாக 14th வந்திருக்கலாம், ஒரு செப்டம்பரில் தொடங்கணும். இடையில திடீர்னு ஒரு மைக்ரைன் இஷ்யூ வந்தது, நான் ஓடிட்டேன் யூஎஸ்க்கு ஒரு 20-21 டேஸ். ஏன்னா அந்த வலி தாங்க முடியாமல் ஸோ ஹேட் டு கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். லிங்கு வந்து பாவம் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி காரைக்குடியில் இருந்தாங்க படப்பிடிப்பில், நான் போக வேண்டியது அடுத்த நாள் பட் முடியல, நான் யூஎஸ்க்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது எனக்கே வருத்தமாக இருந்தது.
பட் என்னால் அந்த அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அண்ட் தென் ரிட்டர்ன் ஆகி வரும்போது எல்லாம் யோசித்து பார்க்கும்போது என்னோடய 25வது படம் இதை விட ஒரு சிறந்த படமாக, இதை விட ஒரு சிறந்த தேதியில், இதை விட ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா போய் அமைஞ்சிருக்குன்னா உண்மையிலே ஐ ஷுட் ஆக்சுவலி பி ஹாப்பி. இது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தான் அமைஞ்சு வந்திருக்கு எனக்கும். லிங்கு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் நடித்த எங்கள் அப்பா கதாபாத்திரம் ராஜ்கிரண் சார் வந்து கிராமத்து காட்ஃபாதர். ராஜ்கிரண் சாருக்கு வந்து நான் என்றைக்குமே ஒரு விதத்தில் கடமைப்பட்டிருக்கேன். அவரை தொட்டாலே எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அவருக்கு சில நேரத்தில் அது புரியும், சில நேரத்தில் புரியாது. என்னை கட்டி பிடிச்சிட்டு அவர் ஒரு விஷயம் அது சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு இன்னும் ஒரு 10 பிரச்சனை தோளில் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு தைரியம் வரும். ராஜ்கிரண் சாரை பார்த்த உடனே வந்து லிங்கசாமி எதுவுமே சொல்ல மாட்டாப்புல படப்பிடிப்பில். ஆட்டோமேட்டிக்காக ஐயா துறைய முன்னாடி எப்படி மகன் நிற்கணுமோ, மாமாக்கள் எப்படி, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அமைப்பு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் பாடி லாங்குவேஜ் வந்து செட் ஆகிடுச்சு, டியூன் ஆயிடுச்சு. இப்போ நாளைக்கு சண்டை கூலி 3 தொடங்கும் போது கூட நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் சொன்னால் போதும், நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் எடுத்துக்கிட்டு ஐயா முன்னாடி ஐயா பின்னாடி யார் நிற்கணும் ஆட்டோமேட்டிக்காக. இது இந்த பிரச்சனை இல்லை லிங்கசாமிக்கு 3 பாகத்தில். ஏன்னா நான் அப்படி தான் எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி தான் ஒரு உணர்வு இருக்குது ராஜ்கிரண் சார்து. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜ்கிரண் சார் மாதிரியே நானும் எதிர்பார்க்குறேன் அந்த 3 பாகம் சீக்கிரமாக தொடங்கும்ட்டு. அண்ட் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இந்த படத்தில், ரெண்டு அழகான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு. மொத படத்தில் எப்படி மீரா ஜாஸ்மின் நடித்து எல்லோரோட மெமரியில் வந்து அப்படியே ஆழமாக பதிஞ்சாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தில் வந்து முதல் அதாவது இந்த படத்தோட ஹைலைட்டு கீர்த்தி, கீர்த்தி காயத்ரி. காயத்ரின்னா லைக் பிகாஸ் அ குட் ஃப்ரெண்ட், ஸோ அந்த உரிமையோட அவங்களோட நெஜ பேர் காயத்ரின்னு அடிக்கடி கூப்பிடுறது. கீர்த்தி பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம், வி ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் டு ஹோல்ட் அவர் ஹர் நேஷ்னல் அவார்டு. காத்துக்கிட்டு இருக்கோம், இது வந்து டெஃபினட்டாக நடக்கும். ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட்ரஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க, லவ்லி ஹியூமன் பீயிங், அது கண்ணால் பார்க்கும்போது தெரியுது. அதே சமயத்தில் இந்த படத்தில் அவ்வளோ க்யூட்டான ஒரு செம்பருத்தின்ற கதாபாத்திரத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக ஹீரோ என்னென்ன பண்ணணுமோ அது வந்து நான் இந்த படத்தில் வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. லென்த்தி பிஜிஎம் எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க இந்த படத்தில். இரண்டாவது முக்கியமான ஹைலைட் வரு வரலட்சுமி, வரலட்சுமி சரத்குமார். இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு பார்ட் முடித்து செகண்ட் பார்ட் இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ஒரு படம் சண்டைக்குழி பார்ட் 2 பண்ணுறோம், ஒரு அந்த நெகட்டிவ் ரோல் வந்து செம்ம ரோல் வரும், ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம், எக்ஸ்ட்ராடினரி ரோல் அப்படின்னு ஒன்று பண்ணு, எங்கள் அப்பா நடிக்க சொல்லு அப்படின்ச்சு. ஆமாம்ல, நல்லாயிருக்கும், சரத் சார் நடித்தா சூப்பராக இருக்குமே, ஏன்னா ஒரு வெரி ஸ்ட்ராங் கேரக்டர்னு லிங்கு கிட்டே போய் சொன்னேன். அதான் லிங்கு வந்து அந்த இன்னும் கதை வந்து முழுமையாக முடியல. நான் சொன்னேன் கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து லிங்கு நீங்கள் ஒரு 10 கேமரா ஆன் பண்ணி நீங்கள் பாட்டு போயிடலாம், ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு அடி வாங்குறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், ரியலிஸ்டிக்காக நடக்கும். அதுக்கு வெறும் பஞ்ச் சவுண்ட் கூட தேவையில்லை, அடிக்கிற அடியில் 4 கிலோமீட்டர் தாண்டி கூட கேட்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லை லிங்குக்கு. பட் அதை தாண்டி அமைஞ்சது பாருங்கள், விதி ஃபேட் நல்ல நல்ல ஒரு விஷயம். வரலட்சுமி வந்து வாஸ் கால்டு ஃபார் ஆக்டிங் இன் தட் அந்த நெகட்டிவ் எல்லாம் கதை முடிஞ்சதுக்கப்புறம் லிங்கு சொன்னப்பில் ஒரு ஃபீமேல் நெகட்டிவ் கேரக்டர் வந்து அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல் கேரக்டர் இருக்குது, வரலட்சுமி நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முன்ஜாகிரதையாக சொன்னேன். மச்சி, நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங், ஆனால் அவள் பேசுகிறது உனக்கு புரியாது, நீ வேறு மதுரை பாஷை வச்சுருக்க, மதுரை பாஷை ஸ்லாங்கு பிடிச்சி அவங்க வந்து பேசுகிற அந்த ரேப், அவள் ரேப் தான் பண்ணுவாள், அவள் பேச மாட்டாள், ரேப்பிங் தான் பண்ணுவாள், அது வந்து நீ பார்த்துக்கோ. ஆனால் சூப்பர் சாய்ஸு, டெஃபினட்டாக வந்து களை கட்டும் அந்த கிளைமேக்ஸு எல்லாமே சொல்லும்போது வரு கேம் ஆன் போர்ட். அண்ட்
இட் ஹஸ் பீன் அ ஃபேன்டாஸ்டிக். நான் தான் சொன்னல, ஒரு ப்ரொடியூசராக ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் வந்து பல வருடங்கள் கழித்து ஒரு ஹைலைட் வந்து இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கிளைமேக்ஸ் லாஸ்ட் 8 நிமிஷம் சேம், அதே சில அடிகள் வந்து அதே மாதிரி தான், சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் தேவையில்லை. அது 8 கிலோமீட்டருக்கு கேட்கும், அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருந்தது. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ வரும், நீங்கள் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நான் 100% சொல்கிறேன். முதல்ல சொல்கிறது வரலட்சுமி கலக்கிட்டாங்க, ரெண்டாவது நீங்கள் சொல்ல போகிறது கீர்த்தி சுரேஷ். உண்மையிலே வந்து அந்த மீரா ஜாஸ்மின் எப்படி அந்த பேர் கொண்டு வந்தாங்களோ அதை விட 10 மடங்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. கடைசியாக வீட்டுக்கு போய் சேரும்போது என் பேரை வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்வீங்க, நான் இப்போவும் சொல்கிறேன். இதுதான் வரிசை, இந்த ரிவ்யூவோட வரிசை. ஸோ ரெண்டு கதாநாயகிகள் வந்து கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் இந்த படத்துக்கு. அண்டு நடித்த முனிஷ்காந்த் அவர்கள், கஞ்சா கருப்பு, எல்லோரும் வந்து கரெக்டாக அவங்கவுங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக செயல்பட்டாங்க. அண்டு என்னோடய கூட பிறந்த பிரதர் மாதிரி எப்போவுமே நினைக்கிற யுவன் சங்கர் ராஜாவுக்கு நான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இரும்பு திரையில் எப்படி வந்து தூக்கி நிப்பாட்டிட்டு அப்படியோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில், அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நான் தலை நிமிந்து சொல்வேன், அந்த கிளிச்டாப்பில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில். டிஓபி சக்தி வந்து எஸ், இந்த ஒரு இயக்குனர் வந்து சொல்வாப்பில், ஏப்பா இந்த டெக்னீஷியன் நம்ம எப்போவுமே நினைப்போம், இல்லைப்பா ஒரு பெரிய டெக்னீஷியனோட போகலாம் அப்படின்னு சில நேரத்தில். இன்றைக்கி நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, லிங்கு கேட்டோடனே இல்லைப்பா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ, யாருக்கு நீ வாய்ப்பு கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ நீ பண்ணிக்கோ, சக்தி பண்ணாலும் நோ ப்ராப்ளம், டெஃபினட்டாக நல்லா வரும், ஜீவா சார் ஸ்கூல் தானே. அதுவும் கரெக்டாக அமைஞ்சு சக்தி இஸ் கிவன் ஹிஸ் பெஸ்ட். சக்தியோட கோ ஹீஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் அண்ட் ஐம் கோயிங் டு சீ தட் அண்ட் என்ஜாய். ஏன்னா பிகாஸ் என் படம் மூலிமா சக்தி ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்க போதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அண்ட் எல்லோரும் இந்த படத்தில் எங்கள் அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவர் மூலிமா தான் தொடங்கி 25வது படத்தில் வந்து நான் நிற்கிறேன். ஸோ அவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் ரிலீஸ் October 18, 2018 த்ரூ அவுட் த வேர்ல்ட். யூஎஸில் 17th ப்ரீமியர்ஸ் தொடங்க போகிறாங்க. ஸோ அண்ட் டெஃபினெட்லி நீங்கள் 17 படம் பார்க்க போகிறீங்க. அண்ட் எஸ் தேங்க்யூ ஸோ மச். இந்த ட்ராவலில் வந்து இன்னொரு நல்ல திரைப்படத்தோடு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணதில், கூட ட்ராவல் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காட் பிளஸ் யூ ஆல். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லோரும் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணுவோம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.